உலக சிட்டுக்குருவிகள் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனிதர்களுடன் இணைந்து வாழும் விலங்குகள் பல உண்டு. ஆனால் பறவைகளில் ஒரு சில மட்டுமே செல்லமாக இருக்கின்றன. கீச் கீச் என்ற சத்தம் பலருக்கும் பரிச்சயம். அவைதான் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவியானது பெசிரிட்டேவியல் குடும்பத்தில் உள்ள ஒரு பறவையாகும். பெரும்பாலும் சதுப்பு நிலத்தில் காணப்படும் இவைகளின் நீளம் 16 சென்டிமீட்டரும் எடை 24 முதல் 40 கிராம் வரையும் இருக்கும். பாலினேஷனுக்கு பெரிதும் பயன்படும் இவைகளால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. சிட்டுக்குருவிகளுக்கு மரத்தில் வீடு கட்ட தெரியாது. அதனால் அவைகள் வீடுகள் மற்றும் கோபுரங்களில் வசிக்கின்றன. ஆனால் தற்போது நவீன பில்டிங் வசதிகள் வந்துவிட்டதால் கான்கிரீட் வீடுகள், ஹை பொட்டன்சியல் மின் கம்பிகள் போன்றவற்றால் சிட்டுக்குருவி இனமே அழிந்து வருகிறது. மேலும் சிட்டுக்குருவிகள் கான்கிரீட் வீடுகளில் கூடு கட்ட முடியாமல், இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் அழிகின்றன. செல்போன் கோபுரங்களில் இருந்து வரும் கதிர்வீச்சால் குருவிகள் அழிந்து விடுகின்றன. சிட்டுக்குருவிகள் நாட்டு மரங்களில் உள்ள விதைகளையும் பூக்களையும் இயற்கை விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் சிறு தானியங்களையும் உணவாக உள்கின்றன. ஆனால் தற்போது அனைத்தும் அழிந்து போகவே அவைகளுக்கு உணவு இல்லாமல் அழிந்து வருகின்றன. மேலும் கம்பு, கேழ்வரகு, திணை இவைகளின் தேவை குறைந்து உற்பத்தி குறைந்ததால் அவைகளின் உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டது. மத்திய அரசு நடப்பாடை சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவித்திருந்தனர். தொடர்ந்து உற்பத்தியை அதிகரிக்க பல ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. தற்போது தமிழகத்தில் தருமபுரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிட்டுக்குருவிகள் அதிக அளவில் உள்ளன. கதிர்வீச்சு, காற்று மாசு, ரசாயன புகை, பூச்சி இனங்களின் அழிவு, உணவு சங்கிலி பாதிப்பு போன்றவற்றால் சிட்டுக்குருவி இனங்கள் அழிகின்றன. மனிதர்கள் இல்லாமல் சிட்டுக்குருவிகள் வாழும். ஆனால் சிட்டுக்குருவிகள் உதவி இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே மனித இனம் வாழ சிட்டுக்குருவிகள் தேவை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்கும் இந்த தினம் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.